பதினெண் சித்தர் போற்றுகள் குருநாதர் திருவடிகள் போற்றுகள் என்ற பதிவில் பதிவு செய்ய இருப்பது இடைக்காட்டு சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல். ஓசை அடங்கும் முன் ஓங்காரம் கேட்டுவிடு என்ற ஒரு பாடல். அதாவது உயிர் அடங்கும் முன் ஓங்காரம் கேட்டுவிடு. ஓங்காரம் என்றால் ஓம் என்று நம்ம சாதாரணமாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறது. அதற்கான பாடல் ஆதாரத்தோடு பார்க்க இருக்கோம். இந்த ஓங்காரம் ஓம் என்ற வார்த்தையை பல பேர் பலவிதமாக உச்சரிக்கிறோம். சிலர் ஓம் நமச்சிவாயா, ஓம் ஹரியரா, ஓம் நமோ நாராயணா என்று பல விதத்தில் சொன்னாலும் அந்த ஓம் என்ற ஒரு சக்திக்கு தனித்துவம் உண்டு. அதற்கான ஆதார பாடல் தான் இந்த இடைக்காட்டு சித்திர அருளிய ஒரு பாடல். பாடலானது ஓசையுள் அடங்கும் முன் தாண்டவ கோணே, மூல ஓங்காரம் கண்டறினி தாண்டவ கோணே. இதற்கல குறிப்பிட்ட வார்த்தைகள் ஓசை என்றால் பேச்சு என்றும் அர்த்தம், உயிர் என்றும் அர்த்தம், ஆத்மா என்ற மறு அர்த்தமும் உண்டு. அடங்கும் முன் என்றால் பிரியும் முன், வேலை செய்வதற்கு முன், இயங்காமல் இருக்கும் முன் என்றும் அர்த்தம். ஓங்காரம் என்றால் ஓம் பிரணவ மந்திரம்னு சொல்லலாம். ஓம் அப்படின்னு இப்போ சர்வசாரமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறதாம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு ஓங்காரம் என்ற பெயர். ஓசையுள்ள அடங்கும் முன் தாண்டவ கோணே, ஓங்காரம் கண்டறினி தாண்டவ கோணே. நமது பேச்சு ஆத்மா உயிர் அடங்குவதற்கு முன்னதாக மூல ஆதாரமான, மூல ஆதாரம் என்றால் மூலப்பொருள், அதிலிருந்து தான் உலகமே வந்ததுன்னு சொல்லலாம். அதுதான் மூலம் என்ற அர்த்தம். மூல ஆதாரமான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நீ உணர்ந்து அறிவாயாக தாண்டவ கோணே என்று அர்த்தம். அடுத்த பாடல் மூலப்பகுதி எற தாண்டவ கோணே, உள்ளம் முளைத்த வேறு பிடுங்கேடா தாண்டவ கோணே. மூலப்பகுதி என்றால் இந்த இடத்தில் மாயை என்ற அர்த்தம். இது மூன்றாக செயல்படுது. அது எது பார்த்தீங்கன்னா சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்ற அர்த்தம். இதற்கான விளக்கம் மூலப்பகுதி எற தாண்டவ கோணே, உள்ளம் முளைத்த வேறு பிடுங்கேடா தாண்டவ கோணே. மாயை மற்றும் மனதில் முளைத்த ஆணி வேரை கலைவாய் தாண்டவ கோணே என்ற அர்த்தம். முளைத்த வேர் பிடுங்கடா என்றால் அந்த மாயையை பிடுங்கி போடுங்கள் என்ற அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாயை பிடுங்கி வீசவும் ஓசை அடங்கும் முன் உயிர் பிரியும் முன் இந்த ஓங்காரத்தை கேட்கவும் முயற்சி செய்யுங்கள். நன்றி.